யார் அது ஃபோன் அடிக்கிறது? மனசு கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க முடியுதா? இந்த சொரத்தை வேற சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆகி கொஞ்ச நேரம் கண்ணை சரலான்னு வந்தா உடனே ஃபோனு, யாருன்னே தெரியல. ஹலோ, யார் பேசுறீங்க? ஏடி, சின்ன பொண்ணே, நீ மறந்துட்டியோ? நாம ரெண்டு பேரும் காலேஜில் ஒன்னா படிச்சோம்ல டி. நான் தம் டி மீனா. எட்டி மீனா, நீயா டி? இப்பா எவ்வளோ நாள் ஆச்சு உன் குரலில் கேட்டு. சரி, எங்க இருக்கு நீ இப்போ? ஏ, இப்போதான் டி 4 வருஷம் கழிச்சு லண்டன்லேருந்து வந்திருக்கேன். அதை அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாம்னு இருக்கேன் டி. மீனா, உனக்கு என்னை பார்க்கணும் போல இருக்கா? எனக்கும் தாண்டி, ப்ளீஸ் டி, வந்து பார்த்துட்டு போயிரு. 4 வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சுல உன்னை பார்த்து? 4 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம், மொத்தம் 6 வருஷம் ஆயிடுச்சுடி. ஏ, பார்க்காம போயிடாத, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வந்துரு. ஆ, சரி டி, மதியானம் வந்துடுறேன். ஐயோடா, மீனா வரலே, அவளை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஆமாவை வாரா, அவளுக்கு சாப்பாடு வேற ரெடி பண்ணணும். நான் எனக்கு ருசியாக ரெடி பண்ண தெரியாது. அத்தைகிட்ட கேட்டால் பண்ணி தருவாங்களோ என்னமோ தெரியல. சரி, பார்க்கலாம். அவள் வரதுக்கு முன்னாடி நம்ம வேணா நெட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏடி ராதா, நீ வாரன்னு சொன்னே எப்போ சொல்லாமல் வச்சுட்ட ஃபோனில்? நான் உனக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணல, ரெடி பண்ணி வேஸ்ட்டாக போயிருக்கேன். நீ கன்ஃபார்மாக சொல்லு, வரவியா மாட்டியா? ஏ சொன்னா, நான் வர்றதே உன் கையால் சாப்பிட்றதுக்கு தான். பிரியாணி ரெடி பண்ணு, மட்டன் சுக்கா, குலோப் ஜாம் எல்லாம் ரெடி பண்ணு, ஒரு பிடி பிடிக்கணும். நான் வர்றதே உன் கையால் நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டு நிம்மதியாக உன்னை பார்த்துட்டு போகணுன்னு தான். ஓகே டி, நல்லா கரெக்டாக பண்ணி வச்சுருந்தேன், மதியானம் வந்துடு சாப்பிட்றதுக்கு. சரி ராதா வரா, அவளுக்கு நல்லா கவனிச்சு அனுப்பணும். திருநெல்வேலிக்கு போனால் அவள் எப்படி விழுந்து விழுந்து கவனிப்பா? அவள் குடும்பமே நம்மளை கவனிக்கும். அவளுக்கு நல்லா அவள் கேட்ட பிரியாணி, மட்டன் சுக்கா இன்னும் நிறைய செஞ்சு எல்லாம் அவளை நல்லா கவனிச்சு அனுப்பணும். ஸ்வீட் மட்டும் கடையில் வாங்கிக்க வேண்டியதான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், பார்வதி வரசனமே பக்கத்து வீட்டிலேருந்து வரதுக்கு இம்பிட்டு நேரமா அவளுக்கு. இக்கோ சொன்னாக்கோ, இன்னும் வீடு முழுக்க ஒரு மாதிரி பிரியாணி வாசலெல்லாம் அடிக்குது. என்னை ஏன் கூப்பிட்டியே? யாராவது வீட்டுக்கு வராங்களா? ஏ பார்வதி, என் ஃப்ரெண்டு திருநெல்வேலியிலேருந்து வாரா, அவளுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா எல்லாமே அவள் கேட்ட ஐட்டம் எல்லாம் ரெடி. ஆனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்க வேண்டியது இருக்குது. கடைக்கு வரையா நம்ம இடம் போயிட்டு சட்டர் வாங்கிட்டு வந்துடலாம். சரிக்கான வாரேன். ஆனால் இவ்வளோ ஐட்டத்தையும் இந்த சின்ன பொண்ணை நம்பியா வீட்டில் விட்டுட்டு வாரியே? அவள் எல்லாத்தையும் தின்னுருவாளேக்கா? திங்க மாட்டா, என் ஃப்ரெண்டு வரான்னு சொல்லி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன், கேட்டிருப்பாள்ல, அப்படியே அவள் திங்கட்டும், அவளுக்கு இருக்குது. அவள் தின்ன பேரை வேற என்ன செய்ய முடியும்? வேற எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு வாங்கலேங்கா. பார்வதி, அவள் திங்க மாட்டா, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா, இப்போ கூட எந்திக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம சட்டுன்னு வாங்கிட்டு வந்துடலாம். சரி பேரை உங்கள் இஷ்டங்க, வாங்க போவோம். என்னது இது? பிரியாணி ரெடி ஆயிருக்கு, மட்டன் சுக்கா ரெடி ஆயிருக்கு, மீன் குழம்பு ரெடி ஆயிருக்கு, என்னென்னமோ இன்னும் நிறைய இருக்குது. சிக்கன் 65 இருக்குது, என்னென்னமோ வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்கா அத்தை. ஓ, நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது அத்தை கேட்டுட்டாக போல் இருக்கு, அதனால தான் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. சே, அத்தை எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. இனிமேல் அத்தைக்கு பேச்ச கேட்டு நடந்துக்கணும். இப்போ வந்துடுவா, அவளுக்கு எல்லாத்தையும் திருப்தியாக கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதான். ஹாலிமேல் அடிக்கிற சத்தம் கேக்கு, நம்ம மீனா வந்துட்டா போல் இருக்கு. மீனா, நான் வந்துட்டு, மீனா இதோ வந்துட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சின்ன பொண்ணாக மாறிய மூக்கம்மா ஆண்டியோட ஃப்ரெண்டும் வராங்க. அதே நேரத்துல நம்ம சொர்ணாக்காவாக மாறிய ராணி மங்கம்மாவோட ஃப்ரெண்டும் வராங்க. சொர்ணாக்கா ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிரியாணியை யார் சாப்பிடுவான்னு நீங்க அடுத்த எபிசோட்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆல்வேஸ் மைண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.